ராஜ்கமல் லதாரா பயாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க திவ்யா. நான் உங்க கௌஷிகா. நீங்க ரெண்டு மூணு வீடியோஸ்ல என்ன பாத்திருப்பீங்க. நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். எங்க குட்டீஸோட அரங்கேற்ற நிகழ்ச்சி, அவங்களுடைய டிரஸ் பர்ச்சேஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துட்டே இருக்கீங்க. சோ இன்னைக்கு இப்போ இந்த செக்மெண்டோட பார்ட் என்னன்னு பாத்தீங்களா, அரங்கேற்றம் வாசலில். நீ எதுக்கு ஓ சைஸுக்கே மைக்கை வச்சு நீங்கள் நின்றுட்டு இருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் வரப்போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம குட்டீஸை பற்றினா ஒரு சின்ன இன்ட்ரோ அண்ட் அவங்களுக்கான விஷஸை இங்கே நம்ம கேட்டு வாங்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட மிகவும் நெருக்கமானவர், எங்களுடைய காட்ஃபாதர் அப்படின்னு கூட நாங்கள் வந்து அவரை சொல்லுவோம். ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாலும் கண்டிப்பாக சார் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. ஸோ குட்டீஸ் பற்றி ஒரு ரெண்டு வார்த்தைகள் சார். குட்டீஸ் என்ன, அவங்க அம்மா அப்பாவோட அன்புக்குரியவர்கள். எப்படி ராஜ்கமல் லத்தாராவ் வந்து நிறைய பேருக்கு அன்புக்குரியவர்களாக இருக்காங்களோ அந்த மாதிரி அந்த பசங்க வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெட்டு. ஹலோ, ஷீ இஸ் நத்திங் பட் மை சித்தி. அதாவது இவங்க லத்தாவோட அக்கா பொண்ணு தான் நான். ஸோ இவங்க அவங்க பொண்ணுங்களுக்கு எப்படி பிளெஸ் பண்ணுறாங்க, எப்படி விஷ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். லத்தாவோட அக்கா பொண்ணெல்லாம் ஓகே, ஒரு இன்ட்ரோ கொடுக்குறா பாருங்க அவ்வளோ மொக்கையான்னு சொல்லிட்டு. எனிவே அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆங்கரிங், இதெல்லாம் கொஞ்சம் நர்வஸாக வேறு இருக்கா. இதான் என் அக்கா பொண்ணு கௌஷிகா. இவன் வந்து கேட்டால் லாரா ராகாக்கு எப்படி பிளஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. லாரா ராகா எனக்கு கிடைச்சதே பெரிய பிளஸ்ஸிங் தான். அவங்களுக்கு நான் என்ன தனியாக பிளஸ் பண்ணுறது. தானம் தம் ததானம் தம் ததானம் தம் ததானம் வந்தம் ராக வந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம் உலகில் வேற என்ன செய்தி. என்னடா நான் இங்கே ஃப்ரீயாக இப்படி சுற்றிட்டு இருக்கேனேன்னு பார்க்குறீங்களா. அது என்னென்னா, என்னோடய அக்காவுக்கு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டாக ஆரம்பிச்சிட்டாங்களா, அவளுக்கு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு போட்டுட்ருந்தாங்க. இப்போது அவளுக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை வந்து அவளுக்கு மேக்கப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு போட முடியுமா, ஏன்னா அவருக்கு ரெண்டு கை தான் இருக்கான். ஏன் அவருக்கு ரெண்டு கை தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரா ராகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கத்துணை அப்படின்னே சொல்லலாம். மிருதங்க வாத்தியார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க குட்டீஸை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். சின்ன பொண்ணு கேட்கவே வேண்டாம், ரொம்ப டெடிக்கேஷன். ரெண்டு பேருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, அதனால் வந்து ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். என்னோடய வாழ்த்துக்கள். ஓகே, நான் உங்களுக்கு மிருதங்க வாசிக்கிறது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரா ராகாவோட பாட்டி இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களை பார்த்து பார்த்து வளர்ந்துருக்காங்க. இன்றைக்கி அரங்கேற்றம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பெருமையோ அதை விட கூடுதல் பெருமை அவங்களுக்கு தான். ஸோ அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம். லாரா ராகா பற்றி சொல்லுங்கள், சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்கீங்க, இன்றைக்கி அரங்கேற்றம் வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்க விளையாட ரொம்ப பரதநாட்டியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பண்ணணும்னு ரொம்ப ஆசை. என்னுடைய ஆசை அவங்க நல்லா நிறைவேற்றுறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு எப்போவும் உண்டு அவங்களுக்கு. நன்றிமா, மிக்க நன்றிமா. ஹாய் பாப்பா, லாரா ராகா எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களோட பரதநாட்டியம் அரங்கேற்றம் பார்க்கறதுக்காக நானும் என் ஃபேமிலி எல்லாமே வரதா இருந்துச்சு. ஒரு நல்ல ப்ரோக்ராம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். சாரி பாப்பா, நீங்கள் நல்லா பண்ணுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் அங்கே எல்லாரும் வீட்டுக்கு வரோம், நல்லா படிக்கணும் சரிங்களா. ஓகே சொல்லுங்களா, ஆல் தி பெஸ்ட், சூப்பராக பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாருமே உங்களை விஷ் பண்றாங்க. ஓகே சொல்லுங்க, பாய் பாய். வெரி ஹாப்பி. ஒரு மூணு வயசுல வந்து இந்த பரதநாட்டியம் கத்துக்க போனப்ப ஐ நெவர் தாட் கத்துக்கிட்டு சலங்க பூஜை முடிச்சு அரங்கேற்றம் பண்ணி எல்லாம் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்லாம் தோணல. ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டான்ஸ் கிளாஸ்ல போட்டோம். பட் அவங்களுக்கு பேசிக்கலா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து கத்துக்க ஆரம்பிச்சாங்க. சலங்க பூஜை நடந்தது. சலங்க பூஜையே ஒரு ப்ரொமோஷன் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் சலங்க பூஜைக்கு அப்புறம் இன்னும் ஒரு சீரியஸ்னஸ் வந்தது, கற்றுக்கிட்டாங்க, இப்போ அரங்கேற்றம். ராகாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சின்ன பொண்ணு நல்லா ஆடுவாள், அந்த மாதிரி டவுட் ஏதாவது அப்படி ஏதாவது? அன்டவுட்ஃபுல், டவுட்டுக்கே வேலையே கிடையாது. ரெண்டு பொருள் குழந்தைங்களுமே வந்து ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டேலேருந்து அவங்க கற்றுக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஒவ்வொரு ஸ்டேஜாக ரொம்ப பக்காவாக ரொம்ப அருமையாக வந்திருக்காங்க. அதனால் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லேயே இதுலேயும் எந்த இதுவும் இல்லை. பட் இது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ். இது வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து, அதாவது எல்லாருக்கும் இது ஒரு முன்மாதிரி. இப்போ நான் சின்ன குழந்தைங்கள வச்சுருக்கேன், நாளைக்கு நானும் இதே மாதிரி பார்த்து அவங்களே இதே மாதிரி பரதம் கற்றுக்க வச்சு பண்ணணுங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியாக வந்து அவங்க வந்து செயல்படுறாங்க. தேவனே நான் உந்தன் பாதி இந்த பந்தம் ராக பந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் நாதம் என்றே
இப்போ நம்ம கூட வந்துட்டு ராலா ராகாவோட தாத்தா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் வந்து கோவப்பட்டுருவார். ஸோ எங்கள் ஃபேமிலியிலேயே வந்து யங்கஸ்ட் மேன் எப்போதுமே வந்துட்டு அவர் தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அவர் குட்டீஸுங்களை பற்றி. கண்டிப்பாக அனைவருக்கும் வணக்கம். லாராவும் அந்த குழந்தைகள் ரெண்டு பேருமே கலை சம்மந்தப்பட்ட உலகத்தோடு இணைந்தவர்கள். அதனால் லதா ராவுக்கும் ராஜ்கமலுக்கும் கலை சம்மந்தப்பட்டதில் அந்த குழந்தைகளுக்கும் அது இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய எதுவுமே இல்லை. பட் அவங்களோட உழைப்பெல்லாம் நல்லா தெரியுது. இசை சம்மந்தப்பட்டதில் நான் வீணை கற்றுனதுனால எனக்கு தெரியும், எல்லாமே உழைப்பு தான். அந்த ரெண்டு குழந்தைகளும் அவ்வளோ உழைச்சிருக்காங்க, இன்னும் தொடர்ந்து உழைத்து அவங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளுமே நாட்டியமாக இருக்கணும் என்ற வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லதாராவுக்கும் ராஜ்கமலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அடுத்து பார்க்க போகிறது லாராவோட தாத்தா. முதல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு 10 வருஷம் கழித்து பையன் பிறந்தான், தவம் இருந்து ஒரு பையன் பிறந்தான். அவனுக்கு ரெண்டு பொண்ணுங்க பிறந்தாங்க. கொண்டு போய் நான் தான் பரதம் சேர்த்து விட்டேன், சும்மா ஜாலியாக கேஷுவலாக சேர்த்து விட்டேன். ஆனால் அவள் வந்து ரொம்ப நல்லா அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டா. டெய்லி பக்கத்து வீடுங்கனால டெய்லி போயிடுவான், அங்கேயே தான் வளர்ந்தானே சொல்லலாம். 11 இயர்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வந்துட்டான். ஆனால் இந்த அரங்கேற்றம் தான் மெதுவாக பண்ணலாம், நல்லா வந்ததுக்கப்புறம் பண்ணலாம்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். சூப்பராக ஆடுறாங்க, ரொம்ப அருமையான குழந்தைங்க. இன்னும் நிறைய டேலண்ட் இருக்கவங்களுக்குள்ள இது மாதிரி நிறைய ஸ்டேஜ் அவங்க பார்க்கணும்னு என்னோடய விருப்பம். 100 வருஷம் நல்லா இருக்கணும், மேலும் மேலும் வளரணும்னு என்னுடைய பெரிய பிளஸ்ஸிங் காண்கிறேன். அதை நினைக்கிறேன். லாரா கிட்ட என்ன பிடிக்கும் உங்களுக்கு? லாரா கிட்ட அவளோட அந்த டெடிகேஷன் அந்த டான்ஸில். ஸோ ஒரு மூமெண்ட் வரலன்னா வந்து சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். அண்ட் அவளோட அவனோட கசின். ஸோ கண்டிப்பாக அந்த சலங்க பூஜையில் பார்த்தேன். அப்போ வந்து ரொம்ப குட்டியாக க்யூட்டாக ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் அரங்கேற்றம் வரைக்கும் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க, அண்ட் இவ்வளோ பேர் வந்து பிளெஸ் பண்ண வந்திருக்காங்க. அவளோட சிஸ்டர்னா நான் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ரியலி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெரி பிளெஸ்ட் பசங்களுக்கு. இதை வந்து நான் வந்து ரொம்ப பிளஸ்டாக இருக்கணும், ஏன்னா இதோட நித்தாலயாவோட டீச்சர் வந்து என்னோட கூட பிறந்த அக்கா சுமதி, அவங்களோட சிஸ்டர் தான் நான். என் பேர் பாப்பி, நான் சினிமாவில் டான்ஸ் கோரியோகிராஃபராக இருக்கேன், ப்ளஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் அது இல்லாமல் நான் வந்து இப்போ ஆக்டிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன எனக்கு மெயின் என்னென்னா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் என்னென்னா, இதை வந்து 20th அரங்கேற்றம் எங்கள் அக்கா பண்ணுறது. இந்த லாராவும் ராகாவும் வந்து குழந்தையிலேருந்தே என் கண்ணுக்கு நேராக பசங்க வந்து கிளாஸில் வந்துட்டு போவாங்க. இன்றைக்கி அரங்கேற்றம் வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்கன்னா இது வந்து வேற லெவல் அச்சீவ்மெண்ட். அது இன்றைக்கி நம்ம அரங்கேற்றத்தில் வந்து குழந்தைங்க ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கும் சரி, அண்ட் இந்த ஃபோட்டோஷூட்டை ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கும் வந்து நம்ம சார் தான் காரணம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள வந்து ரொம்ப அழகாக காட்ட போகிறாரு. ஸோ சார் நீங்கள் சொல்லுங்கள், குழந்தைங்களை பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கான விஷஸ். ரொம்ப ரொம்ப டேலண்டான குழந்தைங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, மீன் குஞ்சுக்கு வந்து நீந்த கற்றுக் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மாவே ரொம்ப டேலண்ட் இருக்கு. அதனால் இவங்களும் அதே மாதிரி டேலண்ட்டாக இருக்காங்க. ரொம்ப சுட்டி பசங்க, அழகுக்கு எதுக்குமா அழகு, ரொம்ப அழகாக இருக்காங்க. கொஞ்சம் கூட என்னுடைய கைவண்ணத்தை காமிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. வாங்க பார்த்து ரசிங்க, குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரணும், அதுதான் என்னுடைய ஆசை. பரதநாட்டியத்துலேயும் சரி, அவங்க வந்து கிளாஸ் எடுக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. ரொம்ப திறமை உள்ள குழந்தைங்க. ஸ்மார்ட் ரெண்டு பேர் ரொம்ப இந்த வயசுலேயே வந்து நிறைய அந்த டைமிங் நாலேஜ், டைமிங் சென்ஸு அதெல்லாம் இருக்குது. அதுவும் குட்டிக்கு வந்து ரொம்ப டைமிங் சென்ஸ் ஜாஸ்தி. அவங்களோட வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரியலி இட்ஸ் அன் எக்ஸைட்டிங் டே. அவங்க கொஞ்சம் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காங்க. அம்மா கரெக்டாக பண்ணினோம் கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு என்ன சொல்கிறது, அதான் அவங்க எனக்கு பிளெஸ்ஸிங், அதனால் அவங்களுக்கு நான் பிளெஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு அம்மாவாக அப்படியே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு மேபி ஆனந்த கண்ணீர் விடுவேன்னு நினைக்கிறேன். ராகா அண்ட் லாரா ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து நல்லா தெரியும். தே ஆர் ஆல்வேஸ் ஆக்டிவ். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பரதநாட்டியத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ராஜ்கமல் அண்டு ஆர்த்தி ராவ் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே டவுன் டு அர்த் பர்சன்ஸ். ஸோ அந்த ஃபேமிலியே கிரேட் ஃபேமிலி. அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் பீப்புள். தே ஆர் மை குட் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் நரேந்திரன், கல்பாக்கம் நரேன்.
ஐ விஷ் தெம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி பரதநாட்டியம் பர்ஃபார்மன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் டப்பிங் ஆர்டிஸ்ட் ராமு. இன்றைக்கி பரதநாட்டிய அரங்கேற்றம் நடக்க போகிற இந்த குழந்தைங்க வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்க வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அவங்களோட ஹார்ட் ஒர்க் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி ஹார்ட் ஒர்க் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆனுவல் எக்ஸாம் டைமில் தான் லாராக்கும் ராகாவுக்கும் இந்த அரங்கேற்றம் இந்த டேட்டில் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ ஒரு பக்கம் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியிருந்தது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரிஹர்சல். ஏன்னா அரங்கேற்றம் அப்படின்னா பயங்கரமாக ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை, மார்னிங் ஈவினிங் ரெண்டு தடவை ரிஹர்சல் பண்ணணும். ஸோ குழந்தைங்க வந்து ரிஹர்சல் முடிச்சுட்டு எக்ஸாம் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்து மறுபடியும் டியூஷன் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிஹர்சல் போயிட்டு ஒரு மாதிரி டைட்டாகவே இருந்தது அவங்களுக்கு ஒர்க்கு. பட் ஒரு நாள் கூட சலிச்சிக்கவே இல்லை. நான் வந்து அவங்க ஆடுறதை பார்த்துட்டு கேட்டேன், கால் வலிக்குதா செல்லும் அப்படின்னு, காலெல்லாம் அழுத்தி விடுவேன், என் மாமனார் கால் அழுத்தி விடுவார். ஆனால் ஒரு நாள் கூட ரெண்டு குழந்தைங்களும் கால் வலிக்குதுன்னு சொன்னதும் இல்லை, அந்த டயர்ட்னஸை முகத்தில் காட்டினதும் இல்லை. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அதோட ரிசல்ட் தான் இன்றைக்கி மேடையில். பரதநாட்டியம் அரங்கேற்றத்துக்கும் வந்து என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க வந்து பல்லாண்டு பல்லாண்டு வாழணும், ஃபஸ்ட்டு நல்லா படிக்கட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக சினிமா தான் தலையில் எழுதியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு மேக்கப்லாம் முடிச்சிட்டாங்க, அதெல்லாம் கன்ஃபார்மாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக ஒரு ஒரு ஷார்ட்டாக ரொம்ப தீவிரமாக எடுத்துகிட்டு இருந்தார் கேமராமேன் அண்ணா. ஸோ பின்னாடி என் தங்கச்சிக்கு மேக்கப் போயிட்டுருக்கு, எனக்கு மேக்கப்லாம் முடிச்சிட்டாங்க. ஜடையும் வந்தோடனே அழகாக இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. போன தடவை அந்த ஃபோட்டோ ஷூட் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் ஜடை வந்து பாதியாக கரண்டு விழுந்திருக்கும், அதனால அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இங்கேருந்து அப்படியே வச்சு ஃபுல்லாக பின்னிட்டாங்க. இது என்னோடய உண்மையான முடியல, நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி April 24 ராணி சீதை ஹாலில் எங்களோட அரங்கேற்றம். நீங்கள் பாட்டுக்கு பண்ணுவாங்க. ராணி சீதை ஹாலில் எங்களோட அரங்கேற்றம் இன்னும் எவ்வளோ நேரத்தில்? 2 hours. இன்னும் 2 hours ஆரம்பிக்க போகுது. நேற்று வரைக்கும் இவ்வளோ ஒரு பயம் ஒரு எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இல்லை. பிகாஸ் நேற்று வரைக்கும் சரி இன்னொரு நாள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, அந்த ஒரு சீரியஸ்னஸ் நீ காலைல எழுந்தோன்னு இத்தனை மணி நேரத்தில் அரங்கேற்றோம், இத்தனை மணி நேரத்தில் அரங்கேற்றோம். இப்போ 2 hours ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து சலங்கை வந்து அம்மா அப்பா ரெண்டு பேர் சேர்ந்து கட்டி விடணுமா. அண்டு அந்த மேடம்க்கு பயங்கரமாக ஏதோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி முடிச்சப்புறம் அவளுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், ஃபர்ஸ்ட்டாக பிறந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இல்லை ராகா பின்னாடி இருந்து இப்படி இப்படி காமிச்சிட்ருக்கா. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபுல் அரங்கேற்றத்துக்கு நீங்கள் எங்கள் கூட தான் இருப்பீங்க. இப்போ பாருங்கள் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நெத்தி சுட்டி, இது பேர் சந்திரன் சூரியன், இதெல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்ப்பீங்க.